ஏக இறைவனுடைய திருப்பெயரால் அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்குறது வந்து இந்த முத்திரைகளில் பஞ்சபூதனுடைய தத்துவங்களை நாம் முதல்ல அறிஞ்சிக்கிட்டால் தான் அடுத்தது முத்திரைகள் வேலை செய்யும். முத்திரைகளும் பஞ்சபூதங்களும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு தான் வந்து நம்ம வரிசைக்கிரமாக சொல்லணும். நமக்கு நினச்ச மாதிரி நம்ம காற்று, நெருப்பு இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு தான் பஞ்சபூதங்களுடைய அமைப்புகளை சொல்லணும். அதுக்கான காரண காரியங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பஞ்சபூதங்கள் இந்த பஞ்ச அச்சரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கையை வந்து பஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து பஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. உருதுலேயும் ஹிந்திலையும் பஞ்சா அப்படின்னு சொன்னால் கையை அப்படின்னு அர்த்தம். அதாவது கையை வந்து பஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. இந்த கையில் வந்து ஒரு சில ரகசியங்கள் இருக்குது. இது நெருப்பு சக்தி அப்படின்னு சொன்னால், பஞ்சபூதங்களில் காற்று, ஆகாயம், நிலம், நீர் இது கூட இந்த நெருப்பை சேற்றும் பொழுது கொலாப்ஸ் ஆகும். அதாவது நெருப்பு வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். அதனால தான் நெருப்பு சக்தி தேவைப்படும் போது பயன்படும் அப்படின்றதுக்காக இறைவனுடைய படைப்பில் நெருப்பு சக்தி கட்டை விரலாக வெளியிருக்குது. உலகத்தில் நெருப்பு சக்தி பவித்ரம் அப்படின்னு பேர், பவித்ரா அப்படின்னு பேர் நெருப்பு சக்திக்கு. அப்படின்னா என்னன்னா, அதை விட சுத்தமானது எதுவும் கிடையாது. இதுதான் சுத்திகரிப்பு ஃபஸ்ட்டு. அதனால் இந்த கட்டை விரலுக்கு நெருப்பு சக்தி மிக மிக அற்புதமானது. இது ஒரு சக்ஸஸ் அப்படின்னே பேர். திருவண்ணாமலையினுடைய சக்தி, சிவனுடைய அமைப்பு நெருப்பு சக்தியானது, நினைத்தாலே மோட்சம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கட்டை விரலுக்கு தான் சேரும். இந்த கட்டை விரல் அப்படி என்ன இன்னும் சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு இந்த கட்டை விரலை காட்டினா சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம், வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த கட்டை விரல் வந்து நெருப்பு சக்தி இது. அதனால தான் இந்த கட்டை விரலை வந்து தனியாக வச்சுருக்குறோம். பஞ்சபூதத்தில் தேவைப்படும் போது பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக. இது வந்து பாருங்கள், அஞ்சு விரலில் உயரமாக இருக்கக்கூடியது இந்த நடுவிரல். இந்த நடுவில் இருக்கிறது இந்த நடுவிரல் தான். இது வந்து ஆகாய சக்தி, இது வந்து காற்று சக்தி, இது வந்து நிலம், இது வந்து நீர் சக்தி. இப்பொழுது நம்ம வந்து இந்த பஞ்சபூதங்களை வந்து நம்ம சொல்லும் பொழுது வரிசைக்கிரமமாக தான் சொல்லணும். முதல்ல வந்து மோதிர விரலை தான் சொல்லணும், நிலம். அதுக்கடுத்தது சுண்டு விரல் சொல்லணும், நீர். அதுக்கடுத்தது கீழே வந்துடணும், நெருப்பு. அதுக்கடுத்தது காற்று, இது ஆகாயம். இதை வச்சு தான் முதிரைகள் உருவாக்கப்படுது. என்ன காரணம்னா, பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் தான் அது உருவாகுது. ந ம சி வ ய. ந என்பது நிலம், ம என்பது நீர், சி என்பது நெருப்பு, வ என்பது காற்று, யா என்பது ஆகாயம். யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா சுச்சமங்கள் தெரியும். இப்போது வந்து மோட்சத்துக்கு ஒரு வழி இருக்கும். அதாவது கோயில்களில், சிவன் கோயில்களில் போனீங்கன்னா, சிவன் கோயிலில் சிவ சிவா அப்படின்னு எழுதியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ந ம சி வ ய, இது வந்து சி வ. அப்போது இந்த சக்திகளை சேர்த்தி சிவ சிவா அப்படின்னு சொன்னால் மோட்சத்துக்குரிய வழி. இந்த முத்திரைகள் மோட்சத்துக்குரிய வழிகள். நெருப்பு வந்து காற்று கூட சேரும் பொழுது நெருப்பினுடைய தன்மை அதிகமாகி சுத்த வெப்பமாகும் உடம்பு. அதனால் ஒரு சில ப்ராசஸிங், அதாவது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன், அப்புறம் பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தில் ஒரு நல்ல தன்மைகள் உருவாகிறது, இப்படியெல்லாம் உருவாகும். முத்திரையிலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் முத்திரைகளை நாம் சொல்லும் பொழுது முதல்ல வந்து புரிஞ்சிக்கிறது, இது வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு முதல்ல சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாசிரம் இப்படி தான் உருவாகுது. இந்த மோட்சத்துக்குரிய வழி அப்படின்னு சொன்னால் சிவ, இது ரெண்டையும் சேர்த்துணும்னா சிவ. இதுதான் வந்து சின்முத்திரை. உலகத்தில் ஒரு சிறந்த முத்திரை அப்படின்னு சொன்னால் இந்த சின்முத்திரை தான். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த முத்திரை நாம் வந்து இப்போது எது வேணாலும் இந்த அமைப்புகள் தெரிஞ்சிருச்சுன்னா நாம்ளே முத்திரைகளை உருவாக்கலாம். உடல் ஹீட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இப்போ இது சேர்த்துட்டோம்னு வச்சுங்க, நீர் நீர் சக்தி கூட நெருப்பு சேரும்போது நெருப்பு அணைஞ்சிரும். நீரை வந்து நெருப்பை வந்து நீர் அணைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதை போட்டோம்னா, இந்த முத்திரை போட்டால் உடம்பு சூடு குறையும். உடம்பில் வந்து அதிகப்படியான சூடாகிடுச்சுன்னா இது போடலாம். உடம்பத்தில் குளிர்ச்சி அதிகமாகிடுச்சுன்னா காற்றையை வந்து நெருப்பு கூட சேர்த்தலாம். சூட்சமங்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆகாய சக்தியை நாம் சேர்த்தலாம். ஆகாய சக்தி சூட்சமங்கள் தெரியணும் நமக்கு, அது கூட எப்பயுமே நிலத்தை சேர்த்தணும். சூட்சமங்களுக்கு நிலத்தை சேர்த்தணும்.
இதை வந்து மடிக்கும் பொழுது இதுதான் வந்து குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஞான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த முத்திரைகள் போடும் பொழுது எல்லா வித்தைகளும் நமக்கு வந்து தெரிய வரும், அதனால் பொன் பொருளும் சேர்ந்து வரும், அதனால் குபேர முத்திரைன்னு சொல்கிறாங்க. இந்த முத்திரை போடுறதுனால பொன்னும் பொருளும் வந்து சேராது, ஆனால் இந்த முத்திரை போடுறதுனால நமக்கு ஞானம் பிறக்கும், நம்ம உடம்புல ப்ராசஸிங் மாறும், அதனால் இதுக்கு வந்து ஞான முத்திரை குபேர முத்திரை எந்த முத்திரை வேணாலும் நம்ம வந்து நம்மளாக இப்போ வந்து உருவாக்கிக்க முடியும். இப்போது இந்த பஞ்ச அச்சரங்கள், இந்த கையினுடைய பஞ்ச அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். கைகள் தான் முக்கியமான எல்லாம் நம்மளுடைய சக்திகளை வந்து பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கிறது, மறுபடியும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது, ரைக்கியில் இது எல்லாமே இதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அதனால் இந்த முத்திரைகளில் இந்த பஞ்ச அச்சரங்களை தெரிந்தவர்கள் தெரியும் பொழுது நமக்கு வந்து நிறைய ப்ராசஸிங் கரெக்டாக நடக்கும். எதையுமே ஒரு ஜிலேபி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தன்மை முழுதாக அறிந்து கொண்டு அதை சாப்பிடும் பொழுது அதனுடைய பயன்பாடு யூட்டிலைஸ் அதிகமாக இருக்கும். அதை வச்சு தான் இதெல்லாம் உருவாகுது. எனவே இப்படிப்பட்ட இந்த முத்திரைகளை இன்று வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததற்கு நன்றி கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.